நிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வு வழி மொழியும் நீரே என் குறைத்தே. வாழ்வு வழி மொழியோ நீரே என் துரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்ந்து நிறை காண உன்னிடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்ந்து நிறை காண உன்னிடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். சிலுவை சுமக்க சொன்னாய் உன் பின்னே தொடர்ந்து வர. எந்தன் சிலுவை சுமக்க சொன்னாய் உன் பின்னே தொடர்ந்து வர. பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன்னிடம் நான் வந்தேன். இருவை சுமக்க சொன்னாய் உன் பின்னே தொடர்ந்து வர. பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன்னிடம் நான் வந்தேன். பிறர் வாழ நான் வாழ்ந்து என்னை பலியாக்க உன்னிடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். கடவுளே, உலகம் அனைத்து உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு பாகொன்று இசைக்கும். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே இந்த திருப்பலியின் வழியாக சிறப்பாக இந்த ஹோலி மேரி சேனல் உரிமையாளரான எஸ்எஸ் குகநாதன் அவர்களுடைய பிறந்த நாள். இன்றைய நாளிலே இறைவன் இவர் மூலமாய் செய்து வரும் நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். இவருக்கு வேண்டிய ஆன்மீக சிறநலத்தை கொடுத்து இவருடைய குடும்பத்தையும் இந்த ஹோலி மேரி சேனல் ஊடாக தங்களுடைய பணிகளை ஆற்றுகிற ஒவ்வொரு பணியாளருக்காகவும் அன்றாடுவோம். அவர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பான தம் பணியை மேற்கொண்டு இது ஒரு நற்செய்தி பரப்புகின்ற பணியாக, நற்செய்தியை மக்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு பணியாக இந்த ஹோலி மேரி சேனல் பணி சிறப்பாக நடைபெற இறைவனை பார்த்து மன்றாடி இதற்கு முன்னின்று செயல்பட்ட இதன் உரிமையாளரையும் அவருடைய குடும்பத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் வேண்டுவோம். அத்தோடு இவ்வுலகில் தம்மிடம் அழைத்து கொண்ட இன்றைய நாளிலே நாம் இந்த திருப்பலியின் ஊடாக பெனிலஸ் ஜெயகாந்தன் அவருடைய ஆன்ம சாந்திக்காகவும், அதே வேளையிலே நாம் நேற்றைய நாளிலே இறைவனடி சேர்ந்த அருட்தந்தை டொமினிக் சுவாமிநாதன் அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர் நீண்ட நாட்களாக இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தவர். அவர் சத்திரை சிகிச்சையும் செய்து வந்தவர். ஆயினும் ஒரு வால்விலே தான் அது இயங்கிக் கொண்டிருந்தது. நீண்ட நாட்களாக இறைவன் அவரை இத்தனை வருடங்களும் வாழ வைத்ததற்காக நன்றி கூறி, அவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி, மனித பலவீனத்தினால் குற்றங்குறைகள் செய்திருந்தால் இறைவன் அவரை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளவும், மட்டக்களப்பு மறை மாவட்டம் இந்த இன்றைய நாளிலே கவலையோடு இருந்தாலும் இறைவனுடைய சித்தமும் திட்டமும் இதுவே என்பதை ஏற்று நாம் அவருக்காகவும் அவருடைய ஆன்மசாந்திக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அத்தோடு இன்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்திகளை பார்க்கின்ற பொழுது, முதலாவது இறைவாக்கிலே என்றென்று நீர்
மெல்கிசேதேக்கு முறைமைப்படி குருவாய் இருக்கின்றீர் என்ற செய்தியை நமக்கு ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் குருவாய் இருக்கிறார். அவர் வழித்தோன்றர்களாய் இருக்கின்றவர்களும் அவ்வாறு என்பதை எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தினூடாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. சூம்பிய கையை உடையவருக்கு அவரை கையை நீட்டு ஓய்வு நாள் என்று பார்க்காமல் நலமளித்ததை நாம் இன்றைய நாளிலே பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் எப்பொழுதும் ஓய்வு நாள் என்றில் நல்லது செய்யும்படி எல்லோரையும் அழைக்கின்றவர். நன்மையானவதை நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர் எப்பொழுதும் ஆசீர்வாதம் தந்து வழி நடத்துகிறார். இந்த சிந்தனைகளை மனதில் இருத்தி நாம் எப்போதும் இறைவனுடைய சாட்சிகளாய் நல்லது செய்து வாழ மன்றாடி குற்றங்குறைகளுக்காக மன்னிப்பு கேட்டு திருப்பலியில் கலந்து கொள்ள நம்மை தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கென்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தும் அவற்றை ஆண்டு நடத்துகின்றவர் நீரே, உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் மது அமைதியை அளித்தருள்வீராக. இன்றைய நாளிலே இந்த ஹோலி மேரேஜ் சேனல் அதன் உரிமையாளர் அவர்களுடைய பிறந்த நாளை இட்டு உமக்கு நன்றி செலுத்துவதோடு ஆண்டவரே உம்முடைய நற்செய்தி பரம்புவதற்காக பல வழியிலும் உதவி செய்கின்ற உழைக்கின்ற இந்த ஹோலி மேரி சேனலூடாக பணியாற்றுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்தவும். திருப்பலியின் வழியாய் மறித்து போய் நினைவு கூறுகின்றவருடைய பாவக்கரைகளை மன்னித்தும் விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளவும். பிரிவினால் வருந்துவோரை தேற்றியிரளவும். நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள் ஆபத்துகள் துன்பதுயரங்கள் நோய் பிணிகள் விபத்துக்கள் இயற்கை அனைத்துங்கள் அழிவுகளிலும் கூடிய நோயிலிருந்து மம்மை மீட்டு சிறப்பாக ஆண்டவரே எம் நாட்டுக்கு மக்களுக்கும் எது தேவையோ அவற்றை தந்து உலக நாடுகளில் போரபாயங்களில் இருந்து மக்களை மீட்டிடவும். உம்முடைய அருளாற்றலால் அனைவரையும் காத்து வழிநடத்திட வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, மெல்கிசேதேக்கின் சாலோம் நகரின் அரசர் உன்னத கடவுளின் குரு ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவர் எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார். ஆபிரகாம் தம்மிடமிருந்த எல்லாவற்றிலும் இருந்தும் பத்திலொரு பங்கை இவருக்கு கொடுத்தார். நீதியின் அரசர் என்பது இவர் பெயரின் முதற்பொருள். மேலும் அவர் சாலேமின் அரசர், அமைதியின் அரசர் என்பது இதற்கு பொருள். இவருக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தலைமுறை வரலாறு இல்லை. இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர், குருவாக என்றும் நிலைத்திருப்பவர். மெல்கிசேதேக்கு ஒப்பான வேறொரு ஒரு குரு தோன்றியிருப்பதால் நாம் மேற்கூறுவாரு இன்னும் அதிக தெளிவாகின்றது. இவர் திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயல்புக்கு ஏற்ப அல்ல, அழியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார். இவரை பற்றி மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்னும் சான்று உரைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவரின் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரின் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். வல்லமையிலிருந்து உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்கச் செய்வார், உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே.
நீருமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் மக்கள் தம்மை வந்தளிப்ப வைகரை கருவிர்த்த பணியை போல உம்முளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே, மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனதை மாற்றிக் கொள்வார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. துய மார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியொருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்து நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். தினமாண்டவர் இயேசு கிறிஸ்துவேன் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே, இன்று நாம் கேட்ட முதல் இறைவாக்கு எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் ஊடாக, அதாவது மெல்கிசேதேக்கு சாலேம் நகரின் அரசர், உன்னத கடவுளின் குரு என்கின்ற அந்த செய்தியும், அதே போன்று அங்கு நடைபெற்றது ஆபிரகாம் அரசர்களை முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசீர்வதித்தவர் என்றும் அவர் என்றென்றும் குருவென்று சொல்லப்பட்டது. அதே போன்று தோன்றிய இயேசு நமக்காக வாழ்ந்தவர், அவர் என்றென்றுமே குருவாக இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது. அதே போன்றுதான் குருக்களாக தம்முடைய வாழ்வை ஏற்படுகிற குருத்துவ வாழ்விலும் இறைவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் குருக்களாக இருக்கிறார்கள். அவர் குருத்துவத்தில் இருந்தவர்கள் விலகி சென்றாலும் உடனே அவர்களுக்கு விலக்கீடு அளிப்பதில்லை. பல காலம் செல்லுகின்றது, காரணங்கள் அறிந்து பல விதத்தில் அதன் பிற்பாடுதான் அவர்களுக்கு விலக்கீடு கொடுப்பார்கள். அதுவரை அவர்கள் குருவென்ற அந்த செயல்பாட்டிலே செயல்பாடுகள் செய்ய முடியாவிட்டாலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் அப்படி இருக்கும் என்று சொல்லுவார்கள். பிரியமான சகோதரங்களே, இயேசு நமக்காக தன்னுடைய வாழ்விலே குருவாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்விலே நம்மை வழிநடத்துகிற விதத்தை பார்க்கிறோம். இன்று நாம் கேட்ட நற்செய்தியிலே அங்கே சூம்பிய கையுடையவர் இருக்கிறார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன பார்க்கிறார்கள்? இவர் இந்த ஓய்வு நாளில் என்ன செய்ய போகிறார் என்று. அங்கே பார்க்கின்ற பொழுது நேற்றைய நாளிலே நீங்கள் வாசித்திருந்தால் தெரியும், வயல் வழியே அவர்கள் செல்லுகின்ற பொழுது இயேசுனுடைய சீடர்கள் கதிர்களை கொய்து உண்டார்கள். ஓய்வு நாள் என்று இல்லாமல் ஓய்வு நாளிலும் இப்படி செய்கிறார்களே என்று கேட்டதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுவார், ஓய்வு நாள் மனிதருக்காக, மனிதர் ஓய்வு நாளுக்காக அல்ல என்று சொல்லி அவர் திட்ட தெளிவாக சொல்கிறாகவே, மனிதன் துன்பத்தில் இருந்தால் வேதனையில் இருந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அவரை காக்க வேண்டியது, அவருக்கு நன்மை செய்ய வேண்டியது அவருடைய கடமையும் என்பதை எடுத்து இயம்புவார். இன்றைய நாளிலும் அதைத்தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரியமான சகோதரங்களே, ஒரு ஊரிலே ஒரு சட்டம் இருந்ததாம். என்ன சட்டம் என்றால், அங்கிருக்கிற மரங்களை யாரும் வெட்ட முடியாது. மரங்களை வெட்டினால்
அங்கு வன இலாகாவினர் வந்து அவர்களை கைது செய்து அதன் பிற்பாடு சிறையில் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அவ்வாறு நடைபெற்று அதனால் பயத்திலே யாரும் விட்ட மாட்டார்கள். அந்த வீட்டுக்கு ஒரு புதிய ஒருவர் வருகிறார். அந்த ஊருக்கு புதிய ஒரு குடும்பம் வந்து அங்கே வாடுகிறது. வாடுகின்ற காலத்திலே அவர்களுடைய தொழில் மரங்களை வெட்டி வேண்டிய அதற்குரிய என்ன வாங்கு அல்லது கதிரை போன்றவற்றை அவர்கள் செய்து விற்பது, இப்படியான பணிகளை அவர்கள் செய்கிறது. அதுதான் அவருடைய தொழில். ஆகவே இப்படி மரத்தை வெட்டுகிறதான கேள்விப்பட்டு அவரை சிறையில் அடைத்தார்கள். அவர் விடுதலையாகி வருகிறார். மீண்டும் சிறையில் அவர் மரத்தை வெட்டி செயல்படணும், மீண்டும் சிறையில் அடைக்கிறார்கள். அப்பொழுது நீதிபதியிடம் அவர் இறந்து நிற்கிறார். நீதிபதி அவர்களே, என்னுடைய தொழில் இதுதான், எனக்கு வேறு தொழில் தெரியாது. ஆகவே இந்த தொழிலை செய்வதற்கு தடையாக இருக்கிறார்கள். நான் ஒன்றும் இந்த மரத்தை அழித்து அப்படியே இந்த காடு அழிந்து நீங்கள் அனுப்பி பாருங்கள். நான் வெட்டிய மரத்துக்கு பதிலாக அதன் அருகில் இரண்டு மரங்களை நட்டு அவற்றை வளர்த்து வருகின்றேன் என்று சொன்னாராம். அப்பொழுது அங்கே பார்த்த பொழுது அவ்வாறு அது செய்வது அவர்களுக்கு தெரிந்தது. அவர்களுடைய தேவை அது. நன்றாக நல்லதை அவர் செய்து கொண்டிருக்க மரமும் வெட்டப்படுகின்றது. மீண்டும் மரங்கள் வளர்வதற்கு வேண்டிய வழிகளை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு நாட்டிலே இருக்கின்ற மரங்கள் அந்த காட்டுப்பகுதி அரசாங்கத்துக்கு சொந்தம். அதனால்தான் களவாக நமக்கு மரங்கள் தேவை என்றால் மரக்காலைகள் இருக்கிறது, அங்கு போய் நமக்கு தேவையை வாங்கிக்கொள்ளும். ஆனால் அங்கு விலை கூட என்று களவிலே தெரியாமல் காட்டு மரங்களை அறுத்து வருகின்ற பொழுது வாகனங்களும் மரங்களும் பிடிபடுகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மரங்களையோ இந்த பொருட்களை கொண்டு போதென்றால் அனுமதி வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நல்லதை செய்த இந்த மனிதர் அவர் அன்று செய்தது போல ஆண்டவர் இயேசுவும் அவ்வாறு தான் செய்கிறார். அந்த நாட்களிலே இருந்தது என்ன நடந்தது, ஓய்வு நாளிலே நோயுற்றிருந்தாலும் மிகவும் கடுமையாக நீண்ட நாளாக பாதிக்கப்பட்ட அந்த உரமாக அதிகமாக இருந்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு வைத்தியம் செய்ய முடியும். அல்லது அவர்களுக்கு வைத்தியம் செய்ய அந்த அளவிற்கு அவர்களுடைய சட்டம் மிகவும் கடுமையாக இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் அந்த சட்டத்தை மீறி ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்பதை அவர் நிரூபிக்கிறார். ஆகவே தான் சூம்பிய கையுடையவரை பார்த்து எழுந்தினேன், அப்படியே கையை நீட்டு என்று சொல்கிறார். அங்கே கையை நீட்டுகிறார், அவர் நலமடைகிறார். எல்லாரும் அவரை பார்த்து கோபப்படுகிறார்கள். ஆனால் அவர் அந்த நலம் பெற்றவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். இறைவனுடைய வல்லமை எனக்கு எவ்வளவு தூரம் செயல்பட்டிருக்கிறேன், கையை நீட்டி நான் கையில்லாமல் சூம்பிய கையுடையவனாய் இருந்ததனால் ஒன்றும் செய்ய முடியாமல் பலரால் வெறுக்கப்பட்டவனாக இருந்தேன். ஆனால் இன்று சமுதாயத்திலே சேர்ந்து வாழக்கூடிய நிலைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தியிருக்கிறார் என்று அந்த மனிதர் இறைவனை போல்ந்திருப்பார். ஆனால் கடின உள்ளம் கொண்டவர். சட்டம் சட்டம் மட்டும்தான், சட்டத்தை மட்டுமல்ல மனித நேயத்தையும் பார்க்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளில் இதனூடாய் வெளிப்படுத்துகிறார். சட்டங்கள் சில நேரத்தில் பழைய சட்டங்கள், பழையதை பிடித்துக்கொண்டு இன்னமும் பழையதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற பலர் இருக்கிறார்கள். அதுவல்ல, புதியதாக சிந்தித்து நல்லதை செய்ய வேண்டும். நல்லதை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் அவர் தான் அதை செய்கிற இவர் தான் இதை செய்கிற அதை செய்திருக்கலாம். தேவை இருந்தால் நல்லதை செய்கிறதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் நல்ல ஒரு காரியத்துக்கு. ஆகவே நம்முடைய மனநிலைகள் மாற வேண்டும். மனநிலைகள் மாற வேண்டும். ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். மனநிலை மாறி நல்லதை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற பொழுது தான் நமக்குள்ளே பிரிவினைகள் பேதங்களை வளர்த்து கொண்டு அதை செய்யக்கூடாது. மாறாக நன்மையான காரியங்களை எப்பொழுதும் செய்து அடுத்தவருக்கு எது நன்மையோ அதை நாம் செய்யக்கூடியவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கின்ற நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றார். அவருடைய அழைப்புக்கு ஏற்றபடி நம் விசுவாச பயணத்திலே தொடர்ந்து நடந்து செல்ல இறையருள் வேண்டி இத்திருப்பலியினூடாய் மன்றாடுவோம். ஆமீன். இந்த வேளையிலே நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல் மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இன்றைய நாளிலே சிறப்பாக த ஹோலி மேரி சேனல் அதனுடைய உரிமையாளர் என்று அழைக்கப்படுகிற திரு எஸ் எஸ் குகநாதனுடைய பிறந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர் மூலமாய் நீர் எல்லாருக்கும் செய்து வர நன்மைகளுக்காக இந்த டான் டிவி நிறுவனத்தார் அனைவருக்காகவும் சிறப்பாக இந்த ஹோலி மேரி சேனலிலே தம்மை அர்ப்பணித்து செயல்பட ஒவ்வொருவருக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். இரக்கத்தின் ஊற்றி இறைவா, சிறப்பாக அவர்களுடைய பணி மேலும் சிறக்கவும் இவரையும் பிறந்த நாளை கொண்டாடுகிறமே அவருடைய குடும்பத்தையும் மேலும் ஆசீர்வதித்து அவர் மூலமாய் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு தகப்பனே, தொடர்ந்தும் இவர்களையும் இன்னும் இந்த பணியாளர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அவ்வாறு ஆண்டவரே, இவ்வுலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட ரெனிவஸ் ஜெயகாந்தனுக்காகவும்
அடுத்து டொமினிக் சாமிநாத நடிகளாருக்காகவுமே வேண்டுகிறோம். இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்கின்ற காலத்திலே மனித பலவீனத்தினால் செய்த குற்றங்கள் இருந்தவர்களை கழுவியுடைய விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளும் பிரிவினால் வருந்துவரை தேற்றியறலும். மேலும் ஆண்டவரே, திருப்பலியில் கலந்து கொள்பவருக்காகவும் எம் பங்கு வாழ் மக்களுக்காகவும் எம் நாட்டுக்கும் எம் மக்கள் அனைவருக்கும் எது தேவை அவற்றை தந்து எம் மக்கள் படும் அவலங்களிலிருந்து மீட்டு அன்றாட உணவு அன்றாட தொழிலுக்காக எங்குவருடைய கவலை வேதனை கண்ணீரை போக்கி இந்த நாட்களிலே பலவிதத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களையும் கருணையுடன் கண் நோக்கி அருள்வீராக. எம்முடைய பொருளாதார பின்னடைவுகளிலிருந்து எம் மக்களை மீட்டருள்வீராக. உலக நாடுகளிலே நிரந்தர சமாதானம் ஏற்படுவதற்கு போரபாயங்கள் நீங்குவதற்கு நீரே வல்லவராக இருந்து அவர்கள் இதயங்களை ஆண்டு வழிநடத்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனும் திருப்பாதம் என்னுள்ள மதனிலமாக இறைவா எழுந்து வர வேண்டும். ஏற்றருள் என்னுள்ள மதை அழகை தந்ததோ புவியில் வாழும் படைப்புயாவும் காணிக்கை நானும் என்னை உம்மிடம் தந்தேன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இந்த திருப்பலியில் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகிறது. எனவே நாங்கள் இந்த மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாடும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதை மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மேற்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய நன்மை மிகுதியினால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவர்களாயினும் உம்முடைய இரக்க மிகுதியால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உம்முடைய மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்றோ, ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கோர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்போ நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்முடைய திரு அவையின் நினைவு கூர்ந்தரலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னியா எல்லா திரையில் ஆகினவரோடுமுடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தலும். இதே நாளிலே ஆண்டவரே, இந்த திருப்பலியின் வழியாய் மறித்து போய் நினைவருடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளும். மேலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திறமைகளின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளோமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆ ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம் அனைவருக்கும் முழு உலகிற்கும் அவருடைய அருள் வாழ்வை தந்து வழி நடத்த இடையூறுகளிந்து மக்களை மீட்டு மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் நம்பிக்கையிலும் வழி நடத்தி செல்ல சேர்ந்து ஜெபிப்போம். உன்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரலுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மேட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. என்னுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உடைய திருகவையின் நம்பிக்கையை கண் நோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பார்த்து கொள்வோம். சமாதானம் நம் ஆண்டவரையொடத்தன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை
எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோறைவனின் செம்மறை வரை உலகின் பாவங்களை போக்கியவர் இந்த இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலம் திருரத்தமை காத்தமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். ரெண்டாயிரத்தி 2023 உலக ஆயர்கள் மாமனத்துக்கான செபம். தூய ஆவியானவரே, நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம். நீரே எங்களை வழி நடாத்தும், எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தரிடும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனமுள்ளவர்களாகவும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கினத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டு செல்லவோ நாங்கள் கை கொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டுவிடாதேயும். உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையிலிருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக. உபை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் அப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம். ஆமேன். என் கண்முன்னே நீர் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வழிகிற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அன்பினாவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசீர்வாதம் என்று நம் அனைவரோடும் இருந்து அனைவரையும் அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக. அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. மீதந்தாரும் தகனத்தில்
உலகமெல்லாம் அறிந்தாலும் உலகமெல்லாம் அறிந்தாலும் உத்தமனாய் பிறந்தாலும் ஒரு நாளும் உன்னை மறவே தாயே ஒரு நாளும் உன்னை மறவே ஒலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.